Hi friends, Group 2 means 8 marks, day 11 class paakaparo. Enna topic na e-governance, minnalume. Idu vandu namakku prelims ku or important ana topic, unit 9 la vandu irukku. So idu vandu syllabus la vandu inga da vandu cover agudhu. IT and e-governance solli namakku administration, mathiya matrum maanila arasugale nirvagam Tamil Nadu kuritha sirappu paarviyudan andha subject la vandu irukku. So, we will see 3 questions. First one is Digital India. Digital India is a little scheme, but that is based on all the things that we have to do. So, we will Digital India is full India of computer based knowledge. So, 2005 is the first one. Power to empower. அதிகாரம் செய்வதற்கான சக்தி சோ இதுல வந்து முக்கியமா என்னென்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா படிப்புல வந்து டிஜிட்டலா வந்து தரணும் அண்ட் நம்மளுடைய தொழில்நுட்பம் ஆபீஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் நார்மல் சிட்டிசனுக்கு போய் சேர சர்வீஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலா வந்து கொண்டு வரணும் கல்வி அறிவு உள்கட்டமைப்பு விரைவாக சேவைகளை வழங்குதல் இதுல வந்து இந்த பில்லர்ஸ் தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் இ கவர்னன்ஸ் இ கிராந்தி அப்புறம் நெடுஞ்சாலை broadband wifi connections based so இது எல்லாமே வந்து அப்ப பேஸா வந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்நெட்ன்றது வர ஆரம்பிச்சு சோ சில பேசிக்கான விஷயம் மட்டும் வச்சிருந்திருக்காங்க இதல வந்து மெயினா வந்து சர்வீசஸ் அப்படினே எது மூலமா தராங்கன்னா இ பாச்சசலா இப்போ வந்து நிறைய வந்து இருக்கு இ சேவா அந்த மாதிரி அப்ப வந்து இ பாச்சசலா அப்புறம் ஆரம்பம் முன்முயற்சி வித்யா லட்சுமி திட்டம் சோ இந்த சர்வீசஸ் மூலமா தான் இத வந்து ப்ரொவைட் பண்றாங்க சோ இதான் டிஜிட்டல் இந்தியா பத்தி மெயினா நீங்க வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இன் கேஸ் கேட்டாங்கனா இதோட பில்லர்ஸ் தான் நீங்க எழுதணும் சர்வீசஸ் எல்லாமே எழுதணும் அடுத்த क्वेश्चन இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது நம்மளோட தொழில்நுட்பம் நம்மளோட பயன்பாட்டுக்கு எப்படி யூஸ் ஆகுது இத வந்து கேட்டிருக்காங்க So, IT services complete வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டா வந்து தரிறது தான் நார்மலா ஒரு கடை வச்சிருந்து ஒருத்தங்க பொருள் தரிறதுக்கும் IT ல இருந்து தரிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ ஃபாஸ்ட் டெலிவரி தான் இதனுடைய நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா IT டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் டிஜிட்டலி ரூரல் அர்பன் டிவைட் டிஜிட்டல் கிராமப்புற நகர்ப்புற பிளவு அதாவது வந்து கிராமம் சிட்டி இதுக்கான டிஜிட்டலா வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரறதுதான் சோ ஸ்பீடியா வந்து சர்வீஸ் தருது இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இ கவர்னன்ஸ் பொறுத்தவரைக்கும் சில பேசிக்கான ஃபேக்ட் வச்சுட்டு எல்லாத்துக்கும் அப்செக்டிவ் அதெல்லாம் எழுதுங்கன்னு அதே மாதிரி ஒரு 10 ஸ்கீம் 20 ஸ்கீம் நோட் பண்ணி வச்சுட்டு அதே எல்லாத்துக்கும் எழுதலாம் இப்போ ஸ்மார்ட் ஸ்மார்ட்னா இ கவர்னன்ஸ் பொறுத்தவரைக்கும் சிம்பிள் மாரல் ரெஸ்பான்சிவ் அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி எளிய தார்மீக பதிலளிக்கக்கூடிய பொறுப்பு கூறல் வெளிப்படைத்தன்மை இது எல்லாமே தான் வந்து ஸ்மார்ட் என்றது சொல்றது ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் G2G, G2E, G2C, G2B பிஸ்னஸ் சிட்டிசன்ஸ் என்டர்பிரைசஸ் கவர்மெண்ட் இதுதான் வந்து இதனுடைய நோக்கமாக இருக்கு ஐடிஇல இ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஸ்பீடாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து போய் சேர்க்குறாங்க அப்புறம் இதனால் நிறையா டேட்டாஸ் தான் வந்து ரெக்கார்டில் இருக்கிறனால கரப்ஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்குது நிறைய விஷயம் வந்து பார்த்தியே அது இதெல்லாம் வந்ததுனால எல்லாருமே ஆன்லைன்லேயே வந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து என்கொயர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான சொல்யூஷனும் ஃபாஸ்ட்டாக கிடச்சிருது இது மட்டும் இல்லாமல் இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இ டிஸ்ட்ரிக்ட் இ பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வேற என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அக்ரிஸ்னேட் அப்புறம் ஹெல்த்து வந்து ஹெல்த் மிஷன் ஸ்கீம் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க போலீஸ் வந்து சிசிடிஎன்எஸ் ஸோ இந்த க்ரைம் பிரான்ச் அந்த மாதிரி பேஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஐடி ஆக்டு அப்புறம் நேஷ்னல் இ கவர்னன்ஸ் ப்ரோக்ராம் 2006 இ பாட்சாலா ஈதால் இ மருத்துவமனை வித்யலட்சுமி திட்டம் இது எல்லாமே வந்து ஒரு ஐடி பேஸ்டாக ஒரு கவர்மெண்ட் இயங்கும் போது கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த அப்ஜெக்டிவ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்மார்ட் இந்த இதை தான் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும் அப்புறம் இதெல்லாம் முக்கியம் ஏன்னா நமக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது எந்த அளவுக்கு வந்து ஒரு சில பேரியர்ஸாக இருக்கும் கூட நமக்கு எக்ஸாம் கேட்குறாங்க
அதனால் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் தனிப்பட்ட ஒரு ஐடி பாலிசி தகவல் தொழில்நுட்ப கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க 2016-17. ஜென்ரலாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிஜிட்டலி ரூரல் அர்பன் டிவைட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் பீப்புளோடது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்காட்டு, எல்கோ சிக்ஸு, டிஎன்கா இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்காட் வந்து ரொம்ப முக்கியம், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், ட்ரிலிம்ஸில் கூட கேட்பாங்க, 1977 வந்திருக்கு தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பொருளை தான் உற்பத்தி பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வேலை. அதே மாதிரி எல்கோ சிக்ஸ், இவங்க வந்து எக்கோஸ் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தான் இருக்குல்ல, அதை வந்து ஐடியில் வந்து கொண்டு வருவாங்க. அது மூலமாக நிறையா ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அப்புறம் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, இவங்க வந்து ஜென்ரலாக பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட்டு, தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே எது தான் வந்து இன்டர்நெட் மூலமாக அக்சஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி சர்வீசஸ் தான் டிஎன்இகா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேறு என்னென்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, டிஎன்ஸ் ஒன், தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்ஒர்க், டிஎன்எஸ்டிசி இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஸ்டேட் டேட்டா சென்டர், என்கேஎன் நேஷ்னல் நாலேஜ் நெட்ஒர்க், டிஆர்சி டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், என்ஆர்டிஆர்சி நியூ லைன் டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் தான் கொஞ்சம் வந்து தமிழை படிக்கிறவங்களும் இங்கிலீஷ்லேயும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் இந்த மூணு கொஸ்டின். நம்ம வந்து கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ 3 மார்க்ஸ் பார்த்துட்டு 8 மார்க்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து 15 மார்க்ஸ் பார்ப்போம். நல்லா படிங்க. தேங்க்யூ.